பெரியவர்களே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று ஆகவே என்ன பிரச்சனையானாலும் உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஒரு கர்த்தர் இருக்கிறார் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதனை இந்த செய்தி மூலமாக நான் பார்ப்போம் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் வாழ்க்கையிலே மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களா தேவையோடு இருக்கிறீங்களா அந்த காரியத்தை எப்படி செய்கிறதுன்னு தெரியல என்று ஆலோசனை கிடைக்காமல் தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா ஒன்றும் கலங்காதீர்கள் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழி வச்சுருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் மனசுலயே அந்த காரியத்தை வச்சு கொண்டு இருப்பதிலே பிரோஜனம் இல்லை இப்படி ஆய் போச்சே என்று கடந்த காலத்தையே யோசித்து கொண்டே இருப்பதிலே அர்த்தம் இல்லை அடுத்து என்ன செய்யணும்னு நீங்கள் யோசிங்க நல்ல ஒரு ஆலோசனையை கர்த்தர் இந்த செய்தி மூலம் உங்களுக்கு கொடுக்குறார் ஜபம் பண்ணுங்கள் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டு வருடத்திலே நீங்கள் ஜபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் சரி ஜபம் பண்ண வேண்டுமென்றால் எனக்கு எப்படி ஜபம் பண்ணுன்னு தெரியலையே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் ஜபம் என்பது ஆண்டவரோடு பேசுவது ஆண்டவரிடத்திலே நம்முடைய காரியங்களை தெரியப்படுத்துவது ஆண்டவரிடத்திலே குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஆசீர்வாதங்களுக்காக உரிமை பாராட்டி எனக்கு எப்படியாவது செய்யும் ஆண்டவர் என்று மன்றாடி கேட்பது இப்படி பல காரியங்கள் ஜபத்தில் இருக்கிறது ஜபம் மிக அற்புதமான ஒரு காரியமாக இருக்கிறது அதுவே நீங்கள் குழப்பமான நேரத்தில் தனியாக ஒரு நேரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்தை பார்த்து கொள்ளுங்கள் அங்கே போய் முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படியிட்டு உங்கள் மனதை முழுவதும் ஆண்டவருக்கு நேராக திருப்பி உங்கள் மனம் ஒருமனப்படும்படியாக் கண்களை மூடி உங்கள் முன்பதாக இயேசு இருக்கிறார் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை விசுவாசித்த நம்பிக்கையோடு ஆண்டவரே என் மனசில் இவ்வளவு எண்ணங்கள் வருதுப்பா என் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது எனக்கு என்ன செய்யணும் தெரியலை மனிதருடைய உதவியெல்லாம் எனக்கு கிடைக்கல ஆனால் நீர் தெய்வம் நீர் சர்வ வல்லமுள்ளவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் மனசு விட்டு உங்கள் காரியங்களை கற்றுற இடத்துல வேண்டிக் கொள்ளும் பொழுது அதுதான் பிரார்த்தனை அதுதான் ஜபம் அந்த ஜபத்தை கேட்குற ஆண்டவர் நீங்கள் எந்த இடத்திலிருந்து எந்த சூழ்நிலையில் கேட்டாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் ஏழையா பணக்காரரா இந்தியரா வெளிநாட்டுக்காரரா யாராக இருந்தாலும் எந்த மொழியை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர் பட்சபாதம் செய்ய மாட்டார் காரணம் கடவுள் கர்த்தர் ஆண்டவர் என்றால் எல்லாவற்றிற்கும் மேலானவர் மனுஷன மாதிரி அவர் குறுகின என்ன அல்ல நீ எனக்கு சம்பந்தமில்லாத ஒரு ஆள் நீ பாவி என்று அவர் புறம்பே தள்ளுகிறவள் அல்ல தள்ளுகிற ஒரு தேவன் அல்ல நம்முடைய குறைவுகளை உணர்ந்து நாம் யாராக இருந்தாலும் அவரிடத்துல நாம் பிரார்த்தனை செய்யும்போது கட்டாய மனம் இறங்குவார் இப்படி என் வாழ்க்கையில் எத்தனையோ முறை நான் மன உடைஞ்சு போய் இந்த உலகத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்டு இயேசுவே நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் எனக்கு ஒரு வழியும் தெரியலப்பா என்று சொல்லி அழுது கண்ணீர் விட்டு மண்டாடி ஜெபம் பண்ணியிருக்கிற பொழுதெல்லாம் அற்புதமாக எனக்கு ஆண்ட ஒரு வழியை திறந்து கொடுத்துருக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த இக்கட்டான குழப்பமான நேரத்தில் மனதில் ஒரு சமாதானம் தருவார் அந்த குழப்பங்களை மாற்றி போடுவார் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையை கொடுப்பார் அந்த எல்லாம் அப்படி மாறி பெரிய விடுதலையை நான் பெற்றிருக்கிறேன் ஆகவே இதை கேட்கிற அருமையான சகோதரர்களே சகோதரிகளே உங்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்வார் எந்த நிலையிலே நீங்கள் இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க உங்கள் பிரச்சனை உங்கள் சிக்கல் எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் ஆண்டவரால முடியும் ஆகவே ஜெபம் பண்ணுங்கள் உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார் ஆகவே உங்கள் பிரச்சனை மாறி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி நான் உங்களுக்காக ஒரு சிறு ஜெபம் செய்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே மகிமையான இந்த நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம் அப்பா வாழ்க்கையில் எல்லாராலும் கைவிடப்பட்டு ஒரு வழி தெரியாமல் தனிமையின் உணர்வுனாலே பாதிக்கப்பட்டு மனதிலே குழப்பங்கள் பல்வேறு விதமான எண்ணங்களோடு ஏன் வாழ வேண்டும் என்று தவிக்கிற முடிய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் அப்பா இந்த நேரத்தில் அந்த சகோதரனோடு அந்த சகோதரியோடு இணைந்து நானும் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறேன் நம்முடைய வல்லமை அவர்களை இப்பொழுது தொடட்டும் ஆண்டு மனதில் உள்ள குழப்பமெல்லாம் மாறட்டும் மன போராட்டம் நீங்கி ஒரு அமைதி உண்டாகட்டும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் குற்றங்கள் குறைவுகளை மன்னித்து இரக்கம் செய்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன் அப்பா தகப்பனே நம்முடைய வேத வசனம் சொல்லுகிறபடி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லியிருக்கிற வசனத்தின்படி உமை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுத்து அற்புதங்களை செய்கிறதற்காய் நன்றி உடைய வல்லமை தொடுகிறதற்காய் நன்றி அற்புதம் நடக்கிறதற்காய் நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்களை செய்கிற முடிய வல்லமை வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் இயேசு என்ற விலையேறப்பட்ட நாமத்தில் எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாமை அவன் அவன் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்திருக்கிறார் நீங்கள் பெற்றுக்கொள்கிற அற்புதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மேலும் ஜப ஆலோசனைகள் உதவிகள் தேவைப்பட்டால் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமே